ஹலோ, ஹாய் விவாஸ். நான் எங்கே வந்திருக்கேன்னா, ஐஸ் ஹவுஸில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு கடைக்கு வந்திருக்கேன். மீனம்பூர் ஹலீமோலா இந்த கடையோட பேர். இங்கே வந்து முட்டை மிட்டாய் வந்து ரொம்பவே ஃபேமஸ் இந்த கடையில். ஸோ இந்த கடையில் அவங்களுடைய மீனம்பூர் முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க கடையில் என்னென்ன விற்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க என்ன சாப்பிட்டு இருக்கீங்க இப்போ? சிக்கன் சமோசா. சிக்கன் சமோசாவா? டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஷாமியா சொல்லுவாங்க, சிக்கன் ஷாமியா சொல்லுவாங்க. சிக்கன் ஷாமியா? இது ஒரு கிட்ட ரொம்ப நல்லா இருக்கும், ரீசனபிளா இருக்கும். ரேட்டு வித் குவாலிட்டி அண்ட் டேஸ்ட். நீங்க எத்தனை நாளா இங்க வர்றீங்க? கிட்ட ரொம்ப வருஷமா வந்துருக்கேன். நாலஞ்சு வருஷமா இங்க போட்டது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இது வாங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி வரணும். ஸ்பெஷலி இந்த கடையில அவ்வளவு கூட்டம் இருக்கும். ரொம்ப கூட்டம். ரம்ஜான்ல பார்த்தா இந்த ஐட்டம் வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஆமா, இது ரொம்ப ஏன்னா பிரைஸ் அண்ட் குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் மூணுமே பர்ஃபெக்டா. த்ரீ ரோசஸ் சொல்லுவாங்க தெரியுமா, தரம் சுவை. த்ரீ ரோசஸ் இவருக்கு பிரைஸ் டேஸ்ட் குவாலிட்டி ஹைஜீனிக்கா இருக்கும். கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும். ஸ்பெஷலி இவங்க வந்து சிக்கன் பக்கோடா இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்பெஷலி இந்த ரம்ஜான்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் கஞ்சியில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அப்புறம் எங்கள்கிட்ட ஹலீம் இருக்கும். ஹலீமும் நல்லா இருக்கும். சிக்கன் ஹலீம் இருக்கும், மட்டன் ஹலீம் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள்கிட்ட சமோசா இருக்கும். பட் எனக்கு அந்த அளவுக்கு சமோசா சுமார் தான். சமோசா சுமாராக தான் இருக்கும். இது எல்லா ஐட்டமும் எனக்கு பிடிச்சிருக்கு. சமோசா மட்டும் எனக்கு கொஞ்சம் எனக்கு பர்சனல் அது அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். மீதி எல்லாமே நல்லா இருக்கும். மீதி எல்லாம் நல்லா இருக்கும். ஃபேவரட் வந்து சிக்கன் கூட. சிக்கன் சமோசா எனக்கு கொஞ்சம் அவங்க எனக்கு பிடிக்கல. இது சாப்பிட்டப்போ அது டேஸ்ட் இல்லையா தெரியல, பட் டைரக்டாக அது டேஸ்டாக தெரியல. பட் இது எனக்கு பிடிக்கல, என் பர்சனல் ஒப்பீனியன். மீனம்பூர் ஹலீமோலா அந்த கடைக்கு வந்திருக்கோம். நான் அந்த கடையோட ஓனர் முனீர் பாய் அவர்கிட்ட நம்ம வந்து இப்போ பேசலாம். அவர் வந்து முட்டை மிட்டாய் வந்து எப்படி செய்கிறாங்க எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய கிச்சனில் போய் ஃபுல் வீடியோ நம்ம எடுத்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். இப்போ இந்த கடை எத்தனை வருஷமாக பாய் இருக்கு உங்களுக்கு? 12 இயர்ஸாக இருக்குது பாய். 12 இயர்ஸாக இருக்குது அந்த கடை. உங்ககிட்ட வந்து என்னென்ன இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது? இந்த சிக்கனு அப்புறம் பீஃபு ஷாமி இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதில் மொத்தமாக என்னென்ன இருக்குது உங்ககிட்ட? எங்கள்கிட்ட சிக்கன் 65, பீஃப் 65 இருக்குது, ஷாமி சமோசா இருக்குது, ரோலு எனக்கு மெயினாக வந்து மட்டன் ஹலீமும் சிக்கன் ஹலீமும் தவா கறி சப்பாத்தி இருக்குது. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து எங்கள்கிட்ட எக்ஸ்வீட் ஒன்று இருக்குது, அதுவும் நல்லா பக்காவாக இருக்கும். எல்லாம் வந்து அந்த பால்கோவா சுகரு நெய் முட்டை போட்டு செய்கிறது பக்காவாக இருக்கும். அந்த ஸ்வீட் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா நெக்ஸ்ட் நீங்கள் கேட்க அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்வீட். அது இவங்ககிட்ட மெயினாக இந்த முட்டை மிட்டாய் நல்லா இருக்கும்னு கேட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கேன்.
அப்படியே அவங்க கிட்ட வந்து எப்படி செய்யறாங்கன்றது கேட்டுட்டு அப்படியே இந்த வீடியோவா ஒன்று போடலாம் நம்ம வியூவர்ஸ்க்கு அப்படின்னு. இப்போ நம்ம முட்டை மீட்டை உங்க கிச்சன்ல போய் பார்க்கலாமா, எப்படி செய்யறீங்கன்னு? வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இங்க வந்து சாப்பிடுற கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு ரிவ்யூ கேட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு. ஹலோ பிரதர், இந்த முட்டை மீட்டை எப்படி இருக்கு, டேஸ்ட் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரொம்ப நல்லா இருக்கு. அந்த முட்டை ஸ்மெல்லு வருதா இல்ல நல்லா இருக்கா? முட்டை ஸ்மெல்லாம் வரல, வெஜிடேரியன் அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. வெஜிடேரியன் அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த சாஃப்ட்னஸ்லாம் எப்படி இருக்கு? சாஃப்ட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கேக் அந்த கேக் சாப்பிட்ற அந்த ஃபீலிங் இருக்கா? ஒரு பால்கோவா சாப்பிட்ற ஃபீல் இருக்கு. பால்கோவா ஆனா இனிப்பு இனிப்பு எப்படி இருக்கு? தித்திப்பு இனிப்பா தான். நம்ம நார்மலா ஆவின் நல்லா பால்கோவா சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி. இந்த முட்டை மிட்டாய் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவை இருக்குன்னு நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். 4 கிலோ கோவா இனிப்பு இல்லாதது, 4 கிலோ சர்க்கரை, 6 முட்டை, 50 கிராம் நெய், அப்புறம் வந்து பூந்தி பவுடர் கலர் பவுடர் எவ்வளோ தேவையோ லைட்டாக போட்டுக்கலாம். அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து எசன்ஸ் வேணும்னா அது ஆப்ஷனல், பைனாப்பிள் எசன்ஸோ இல்லை வேறு ஏதாவது எசன்ஸோ தேவைன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம், அது ஆப்ஷனலு. பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பாதாம் முந்திரியை துருவி மேலே போட்டுக்கலாம் டாப்பிங் மாதிரி. இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் முதல்ல சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கோவை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கணும். கலக்கிட்டு அது ஒரு தண்ணி பதத்தில் வரும் லிக்விடாக. அது பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணணும், அந்த நான் சொன்ன 6 முட்டை எடுத்து வந்து அதில் போடணும். இவங்க வந்து நிறைய முட்டை போடுறாங்க, இப்போ இவங்க பண்ணுற அளவு வந்து கொஞ்சம் அதிகம். நான் சொன்னது உங்களுக்கு அந்த 4 கிலோ அளவில் சொல்லியிருக்கேன் எல்லாமே. இந்த தித்திப்பு இல்லாத கோவா வந்து சேர்த்துருக்காங்களே இவங்க, இவங்க சேர்த்துருக்கிறது அந்த ஹோம்மேடு கோவா, வீட்டிலேயே செஞ்சு போடுற கோவா அவங்க போட்டிருக்கிறது. கடைங்களில் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அது ஒரு வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும், இது வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும். இதில் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்கும் வீட்டில் செஞ்சு போடுற அந்த கோவாவில். இவங்களுடைய முட்டை மிட்டாய் ஸ்பெஷலாக வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஆனால் இந்த முட்டை மிட்டாயை ரொம்ப சிம்பிளுங்க, 4 பொருள் வச்சு தான் பண்ணுறாங்க. என்ன ஒன்று, ஸ்டவ்வில் வச்சு கிண்டணும், அப்புறம் வந்து அவனில் வச்சு விடணும், அவ்வளோதான். சர்க்கரையில் கோவா போட்டு கலக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி முட்டை போட்டுட்டு நல்லா வந்து கையாலேயே மிக்ஸ் பண்ணணும். அது அந்த மிக்சிங்கில் தான் நமக்கு வந்து வேலை. ஏன்னா அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டா அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா வரும். வீட்டில் நீங்கள் பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க, ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. இன்னொன்று, உங்களுக்கு நீங்கள் பல்காக வேணும் அப்படின்னா இவங்ககிட்ட ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். இப்போ அதில் சும்மா கொஞ்சம் லைட்டாக பூந்தி பவுடர் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்தா அது வந்து பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இது கலரையும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் வரும் அது. இந்த மாதிரி நல்லா கலக்கும்போது நீங்கள் அந்த நடுவில் அந்த இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, குண்டு குண்டாக வரும், கெட்டி கெட்டியாக அந்த மாதிரி வராமல் நீங்கள் நல்லா கலக்கணும். இதை கலக்கி எடுத்து வந்து அந்த பதத்தை பார்த்துக்கணும். இந்த மாதிரி இதில் தண்ணியெலாம் கலக வேண்டிய வேலையே இல்லை. அவ்வளோதான், இதை கலக்கி முடித்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம கிண்ட வேண்டியதான். நீங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஆரம்பத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சுங்க, கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா சிம்மில் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது வந்து நீங்கள் கிண்டுற டைம் எப்படியும் ஒரு 1/2 மணி நேரமாவது கிண்டணும். அடுப்பில் ஏற்றி முடித்த உடனே அதில் வந்து 50 கிராம் நெய்யை வந்து ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து நல்லா கிண்டணும். இந்த கடை ஓனர் என்ன சொன்னாருன்னா, அவன் இல்லாதவங்க அடுப்பு கறிலையும் வந்து இதை செய்யலாம். ஏன்னா மேல் ஹீட்டு கீழ் ஹீட்டு ரெண்டு ஹீட்டும் கொடுக்கணும். அதனால் கீழ் ஹீட்டை நீங்கள் கொடுத்துட்டு மேல் ஹீட்டு கொடுக்கும்போது
ஒரு தவ்வா மேல அதை வச்சுட்டு அதுக்கு மேல அடுப்பு கறிய வந்து போட்டீங்கன்னா ஒரு தம்மு கொடுக்குற மாதிரி, பிரியாணிக்கு தம்மு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம். நீங்க இந்த மாதிரி கிண்டிட்டே இருந்தா ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் அது வந்து நல்லா லைட்டா கெட்டி ஆகும். அது வந்து கரண்டில ஓட்டும், அந்த டைம்ல அது வந்து ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம கால் மணி நேரத்துல இருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அதை வந்து கிண்டலாம். நல்லா கிண்டனா வந்து அதுல இருக்க ஸ்மெல் எல்லாம் இல்லாம இருக்கும். கிண்டும் போது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க, அடி பிடிக்காம இருக்கணும். கிண்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அந்த ஒரு பெரிய தட்டுல போட்டுக்கணும். அப்படியே சூட்டோட சூட்டா அதை வந்து அந்த தட்டுல போட்டுக்கணும். நீங்க ஒர 1/4 கிலோ அளவு செய்யும் போது ஒரு சின்ன பாத்திரத்துல போட்டுக்கலாம். செப்பையான பாத்திரம், ரவுண்டான பாத்திரத்துல போடலாம் நீங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கொயரா இருக்கிற ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தட்டில் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த துருவனை, பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையும் வந்து மேலே டாப்பிங் மாதிரி போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா அது ஒரு வேறு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இவங்க அதை வந்து போடலை, இது வந்து இவங்க பிளைனாக தான் வந்து கொடுக்க போகிறாங்க அவங்க கஸ்டமருக்கு. கைஸ், இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் இது பார்த்தீங்களா, இப்போ அவர் எப்படி சிம்பிளாக செஞ்சார். என்ன என்ன ஒன்று, அவன் தான் வந்து வீட்டில் இருக்கிறவங்க அவனில் பண்ணலாம். அப்படி அவன் இல்லைன்னா நம்ம வந்து இட்லி குண்டான்ல வச்சு இதை வந்து இவ்வளோ ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து நீங்களும் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகலாம். இதில் தட்டில் எல்லாத்தையும் அந்த மிக்சிங்கை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அவனில் எடுத்து வச்சிடணும். அவனில் வந்து நீங்கள் கீழ் பக்கமாக வந்து அந்த இதை ஹீட்டை வைக்கணும். கீழ் பக்கமாக ஹீட்டை வந்து அரை வரைக்கும் நீங்கள் வச்சு விடணும். அதை அவன் இல்லாதவங்க நம்ம வந்து ஸ்டவ்லேயே வந்து இட்லி குண்டான் இருக்கு இல்லையா, அதில் வச்சு நீங்கள் வந்து ஸ்டீம் மாதிரி பண்ணலாம். இதை கரெக்டாக அரை ஹவர் கழிஞ்சதுக்கப்புறம் மேல் பக்கம் ஹீட்டை, கீழ் பக்கம் ஹீட்டை குறைச்சிட்டு அப்புறம் வந்து மேல் பக்கத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் ஹீட்டு கொடுக்கணும். மொத்தமாக ஒரு அரை ஹவர் ஹீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து வெளியில் எடுத்துட வேண்டியதான். இன்னும் கூட நீங்கள் வந்து லைட்டாக மேலே தீர மாதிரி வச்சிங்கன்னா கூட அது வந்து ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. அவனை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் அதை வந்து வச்சு விட்டுடலாம். முடிஞ்சு ஃபைனலாக இந்த மாதிரி அவன்லேருந்து எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஒன்று வந்து அப்படியே நல்லா பிளைனாக பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து மேலே தீஞ்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இது மேலே நீங்கள் அந்த சில்வர் தகடு வருது இல்லையா, அதை கார்னிஷிங் மாதிரி வச்சு பண்ணலாம். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், வெட்டி எடுக்கும்போது கேக் மாதிரி எப்படி ஸ்லைஸ் வருது பாருங்கள் தனியாக. காய்ஸ், இவங்க பார்ட்டி ஆர்டர்ஸ்லாம் வந்து செஞ்சு தராங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா இவங்க வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இவங்களுடைய கடை பேர் வந்து ஹலீம் வாலா. இவங்களுடைய கடை நம்ம சென்னை ஐசோஸில் இருக்குது. இவங்களுடைய கடை அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து பார்த்து எவ்வளோ உங்களுக்கு தேவையாக இருக்கோ அந்த அளவு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஃபோன் நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.